பல்வேறு செய்திகளை சுருக்கமாக செய்தி தூரல்களாக பார்ப்போம். திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி மகன் கண்முன்னை தந்தை உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த வன்னியநாதபுரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் போர்வெல் பழுதாகி இருந்துள்ளது. பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட போர்வெல் வாகனம் அங்கு இருந்த உயர் மின்னழுத்த மின்கம்பியில் உரசியுள்ளது. இதில் போர்வெல் வாகன ஓட்டுநர் மேத்யூ என்பவர் மின்சாரம் தாக்கிய நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மேத்யூ மகன் சஞ்சய் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த உமராபாத் போலீசார் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒசூர் தேசிங் நகர் பகுதியில் உள்ள கோவிலின் 12 ஆண்டு உற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் கடந்த மாதம் துவங்கியது. இதையடுத்து அம்மனை ஆற்றிலிருந்து அழைத்து வருதல், காப்பு கட்டுதல், சக்தி பூஜை மற்றும் அம்மன் ஊர்வலம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் சக்தி கரகம், பால்குடம், அக்னி கரகம் மற்றும் தீச்சட்டி ஆகியவை எடுத்தபடி முக்கிய சாலைகள் வழியாக வலம் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கரன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு போக்குவரத்துக் கழக பனிமனையில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு போக்குவரத்துக் கழகம் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் கட்டணம் மற்றும் சொத்து வரி ஆகியவற்றை செலுத்தவில்லை. சுமார் 1 கோடி ரூபாய் வரை தொழில் வரியையும் செலுத்தவில்லை. இதுகுறித்து பலமுறை தகவல் அனுப்பியும் அரசு போக்குவரத்துக் கழக நிர்வாகம் வரி பாக்கி செலுத்த முன்வரவில்லை என்பதால் மேட்டூர் பனிமனைக்கு வழங்கி வந்த குடிநீர் இணைப்பை நகராட்சி நிர்வாகம் துண்டித்துள்ளது. இதனால் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் குடிநீர் இல்லாமல் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொண்டக்கரை, சிறுவாக்கம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க கோரி மனித பாதுகாப்புக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை மனித பாதுகாப்புக் கழக நிறுவனர் டாக்டர் ஜெயமோகன் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உடனடியாக விமான நிலையம் அமைக்க வேண்டும், அதற்கான பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என விளக்கம் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் குறைபாடு ஒரு விமான நிலையம் இல்லை என்ற ஒரு குறைபாடு. இந்த குறைபாடினை போக்க ஒரு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகே ராட்சத கல் சரிந்து விழுந்த நிலையில் வீட்டுக்குள் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தேன்கனி கோட்டை அடுத்த கண்டகானப்பள்ளி கிராமத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான கல் குவாரி உள்ளது. இந்த குவாரியிலிருந்து ராட்சத கல் ஒன்றை ஏற்றிக்கொண்டு பாளையங்கோட்டை கிராமத்தின் வழியாக லாரி சென்றுள்ளது. அப்போது வாஜித் பாஷா என்பவரது வீட்டின் மீது எதிர்பாராத விதமாக அந்த ராட்சத கல் சரிந்து விழுந்தது. இதில் வீடு முழுவதிலும் சேதமானது. ஆனால் வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.